கல்வி கொடுக்கும் சரஸ்வதி அமர்ந்திருக்கும் தாமரைக்கு வாக்களிக்குமாறு கழுகூர் கிராமத்தில் பரப்புரை மேற்கொண்ட பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் கழுகூர் கிராமத்தில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் ஐஜிகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்தார். அப்போது நான் எம்பி தொகுதியில் என்ன செய்தேன் என்பதை தங்களுக்கு புத்தகமாக வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். கல்வி கொடுக்கும் சரஸ்வதி அமர்ந்திருக்கும் தாமரைக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடரும் எனவும் 1500 ஏழை குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் உதவி வழங்கப்படும் என கூறினார். குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும் வாரிசு அரசியல் நல்லதல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். நீட் விலக்கு செய்யப்படும் என மக்களிடம் மாயை ஏற்படுத்துகிறார்கள் என்று கூறிய டாக்டர் பாரிவேந்தர் பொதுமக்கள் சிந்தித்து நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என கோரிக்கை விடுத்தார். தோகைமலை ஒன்றியம் கள்ளை கிராமத்தில் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வானவேடிக்கை முழங்க கள்ளை கிராமத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த முறை வந்தபோது தங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு மனுக்களாக பெற்று பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு செய்த மக்கள் பகிலை புத்தகமாக தொகுத்து வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். தான் செய்த பணிகள் சொல்லி வாக்கு கேட்பதாகவும் திமுக வேட்பாளர் எதனை சொல்லி வாக்கு கேட்பார் என கேள்வி எழுப்பினார். மோடி அரசு 3வது முறையாக வந்தால் நல்லாட்சி தருவார் என்றும் மக்களின் வறுமையை போக்குவார் என்றும் கூறிய டாக்டர் பாரிவேந்தர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த தாமரைக்கு வாக்களியுங்கள் என கோரிக்கை விடுத்தார். நெய்தலூர் காலனி பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் இரவு நேரத்தில் இத்தனை பேரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்போது எம்பி நிதியில் பல்வேறு திட்டப் பணிகளையும் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடரும் எனவும் 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் எனவும் கூறினார். குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். சொந்த நிதியிலிருந்து 1500 மாணவர் படிக்க வைத்த என்று சொன்னேன். இப்போது மீண்டும் ஒரு வாக்குறுதி, இரண்டாவது வாக்குறுதி, அதுதான் 1500 குடும்பங்களுக்கு. என்ன எல்லாம் 1000 நினைக்காதீங்க, நான் முன்னாடி சொன்னது 1500 மாணவர்கள், இப்ப சொல்றது 1500 குடும்பங்கள். இந்த பாராளுமன்ற தொகுதியில் ஏழை குடும்பமா இருக்கிற 1500 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவம் இலவசமாக செய்யப்படும். மரியாதைக்குரிய இந்த திருச்சி மாவட்டத்தில் மந்திரி அவர்களுக்கு தன்னுடைய பிள்ளை இந்த தேர்தலில் எனக்கு எதிராக போட்டியிட செய்திருக்கிறார். நான் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் திருப்பி வாக்கு கேட்கிற போது என்ன சொல்லி கேட்டேன், நான் என்ன செய்தேனோ அத்தனையும் சொல்லி புத்தகம் போட்டு கொடுத்துட்டு கேட்குறேன். அதுக்கு மேலே இன்னும் ரெண்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட எனக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்லி கேட்பாரு, அந்த தம்பி எங்கள் அப்பா வந்து நல்லா லஞ்சம் வாங்குவார், நல்லா ஓய்வு பண்ணுவார், நல்லா சொத்து சேர்ப்பார், நாங்கள் குடும்ப ஆட்சி தான், எனக்கு ஓட்டு போடணும் என்ன அர்த்தம், என்ன சொல்லி கேட்பார் அவர், ஒன்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை.